திரு, நீங்க சொல்லுங்க, இதுல எப்படி வந்து திமுக மீது அல்லது முதலமைச்சர் இன்னைக்கு அறிவிப்புல எனக்கு வந்து திருப்தி இல்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுக்குறீங்க, என்னெல்லாம் முயற்சி எடுத்தோன்னு பிரசன்னா சொல்றாரு, என்ன உங்களுக்கு இதுல திருப்தி இல்லை? முதல்ல இந்த பறந்து விரிந்த பார்வையாளர் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு நேசத்தோடு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். முஸ்லீம்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் என்று இந்தியாவிலே எந்த கட்சியும் சொல்ல முடியாது. இது யதார்த்தமான உண்மை. உண்மையிலேயே முஸ்லீம்களுக்கு இந்தியாவில் யார் பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெரும்பான்மை இந்து சமுதாய மக்கள் தான். யதார்த்தமான உண்மை என்று சொன்னால் திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் இந்த சிறைவாசிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியிலும் பல தவறு நடந்திருக்கின்றன, அதிமுக ஆட்சியிலும் பல தவறு நடந்திருக்கின்றன. தேசிய அளவிலே பார்த்தால் இதே குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவாக ஆம் ஆத்மி எப்படியெல்லாம் செயல்பட்டது என்பது நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு அவங்க வந்து உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னோம்னா, ரூபாய் நோட்டில் லட்சுமியுடைய படத்தை வந்து பிரசுரிக்கிறங்கிற அளவுக்குலாம் போனாங்க. மெல்லிய இந்துத்துவம்னு சொல்லி எல்லாருமே விமர்சித்தோம், பிஜேபியுடைய பிடிஎம்லாம் விமர்சித்தோம். இன்று அது இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கிறது. இப்போது நம்ம நினைக்கிறோம் மோடி அகற்ற வேண்டும் என்று சொன்னால் எல்லாருடைய ஆதரவும் தேவை என்ற அடிப்படையில் குறைந்தபட்ச சமரசம். இப்படி தான் திமுக ஆட்சியிலேயும் சில தவறு நடந்திருக்கிறது, அதிமுக ஆட்சியிலும் நடந்திருக்கிறது. தேசிய அளவில் காங்கிரஸ் ஆட்சியில் மிக அதிகமாக வஞ்சிக்கப்பட்டவர்கள் முஸ்லீம்கள். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் கூட நந்திகிராமில் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லீம் விவசாயிகள். எனவே எல்லா கட்சிகளும் அவ்வப்போது சூழ்நிலைக்கு ஏற்ப முஸ்லீம்களுடைய சிறுபான்மை நலன்களை பேணுகின்றன. எல்லாமே இப்படிதான் நியூட்ரலைஸ் பண்றீங்க. யதார்த்த உண்மை நான் மீண்டும் சொல்றேன், கொண்டு வந்தவர்களும் அதே நிலைப்பாடுதான், எல்லாரும் அதே நிலைப்பாடுதான். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறுபான்மை மக்களுக்கு சில தவறுகளை அநீதிகளை இணைத்திருக்கிறார்கள். ஆனால் சிறுபான்மை மக்களாகிய நாங்கள் இதை எவ்வாறு அணுகிறோம் என்று சொன்னால், அந்தந்த கால சூழல்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதுவெல்லாம் நன்மையோ அதற்கேற்ப அரசியல் வியூகங்களை அமைத்துக் கொள்வதால் இந்த சூழலில் அதிமுக எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை நீங்க இந்த சூழலில் இந்த சிறைவாசில் விஷயத்தில் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியும் எடுத்த நிலைப்பாட்டை மனப்பூர்வமாக நாங்கள் வரவேற்கிறோம். அவர்களுடைய மற்ற அரசியலை பத்தி நாங்கள் பேசல சார். இந்தியாவில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க, தெளிவா நான் சொல்றேன், பாஜகவோடு கூட்டணி சேர மாட்டார்கள் என்பது காங்கிரசையும் கம்யூனிஸ்டுகளை நம்பலாம், வேறு யார் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. கடந்த காலங்களிலே மாறி மாறி ஆதரவு எடுத்திருக்கிறார்கள், அவ்வப்போது எதிர்த்திருக்கிறார்கள், அவர்கள் கட்சிக்கு உள்ள நெருக்கடிகள் நம்ம அதை விமர்சிக்கல. ஆனால் இந்த இன்றைய நிகழ்வில் முதல்வர்களுடைய பதில் உரையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. என்ன திருப்தி இல்லை, என்ன எதிர்பார்க்கீங்க நீங்க? மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் முக ஸ்டாலின் அவர்கள் மீது நமக்கு இன்னும் மரியாதை இருக்கிறது, அது வேறு. ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எப்படி அதிமுக ஆட்சியில முஸ்லீம் சிறைவாசிகள் உள்ளிட்ட பலருடைய விடுதலைக்கு சட்ட திருத்தங்கள் அரசாணைகளில் மேற்கொள்ளப்பட்டதோ, அதே போன்று 15/11/2021 அன்று தளபதி முக ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக வந்த பிறகு இதே அரசாணையில் பயங்கரவாதம் மத கலவரம் தொடர்புடையவர்களும் விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் என்று அதிலே திருத்தப்படுகிறது. அரசாணை ஜியோ டேட் உட்பட எல்லாமே இருக்கு ஒன்று. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னோம்னா, ஏதோ ஒரு அதிகாரிகள் கொடுத்த ஆலோசனையோ அல்லது தவறான கொடுத்த ஏதோ ஒரு ஆலோசனையோ அவர்களை எடுத்துக்கொண்டிருக்கலாம், இதுக்கான அவரை குற்ற சுமத்தல. இப்ப நாங்க சொல்ல விரும்புவது, நீங்க கவர்னருக்கு அனுப்பியிருக்கீங்க, நான் குறை சொல்லலை, உங்களோட நல்ல முயற்சியாகவே நான் கருதுறேன். ஆனால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே 22 மசோதாக்கள் கவர்னருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. எதுக்காக கவர்னர் பதில் கொடுத்திருக்காரா? இல்ல. இந்த கவர்னரிடம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது என்பது முதலமைச்சருக்கும் தெரியும், என்னுடைய அருமை சகோதர பிரசன்னாவுக்கும் தெரியும், தம்பி சானாவாசருக்கு தெரியும், நம்முடைய தோழருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவையிலேயே போய் முதலமைச்சருக்கு முன்பாக தளபதி எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேரறிவாளர் விஷயமா நாங்கள் அழுத்தம் கொடுங்க என்று பேசினோம். எல்லா கட்சியுடைய ஆதரவு செஞ்சு காங்கிரஸ் கட்சி கூட மௌனமாக அதை இருந்து எதிர்க்கவில்லை. இப்போ நாம் என்ன சொல்றோம்னா, பேரறிவாளன் விவகாரத்தில் பின்பற்றப்பட்ட அதே நடைமுறைகள், 36 முஸ்லீம் கைதிகள் உள்ளிட்ட 49 பேருக்கு யாருக்கெல்லாம் கவர்னருக்கு தமிழக அரசு பரிந்துரைத்திருக்கிறதோ அவர்கள் விவகாரத்தில் பின்பற்றப்பட வேண்டும். பேரறிவாளன் விவகாரம் ஒன்று, அதிமுக ஆட்சியில் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 தமிழர் விடுதலைக்கு 161 சட்டப்பிரிவை பயன்படுத்தி அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். கவர்னருக்கு அனுப்பி கவர்னர் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று சட்ட வல்லுநர்களுடைய துணை கொண்டு அவர்கள் விடுதலை பெற்றார்கள். வரலாற்று உண்மை. உங்களுக்கு பேரறிவாளன் வழக்கை தொடர்ச்சியா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் எடுத்த முயற்சிகளும் அதுல தனியா ஒரு பக்கம் இருக்கு. அவர் ஒரு சட்ட புள்ளி எடுக்கிறாரு, அவர் சில முயற்சிகள் எடுக்கிறார் தன்னளவிலே. அதுதான் உண்மை. வெளியுள்ளது கொண்டு வந்துருங்க, நடக்குது. அதே தான் நம்ம சொல்றேன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி முக ஸ்டாலின் அவர்களை நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொள்வது, நீங்க கவர்னருக்கு 49 பேருக்கு பரிந்துரை பண்ணி சொல்லிருக்கீங்க, அது உங்களுடைய நல்ல எண்ணமாக இருக்கலாம், அதை விமர்சிக்க வரல. ஆனால் எங்களுடைய கோரிக்கை 161 பிரிவின்படி அமைச்சரவை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னோம்னா,
கடந்த ஓராண்டிலே மூன்று முறை உச்ச நீதிமன்ற விஷயத்திலையும் பரோல் தான் கொடுத்துட்டே இருந்தாங்க. நீதிமன்றம் தான், உச்ச நீதிமன்றம் தான் விடுவிச்சது. ஆமா, அதான் உண்மை. ஆமா, அதத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க தமிழக அரசு அப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநருக்கு இதுல அதிகாரம் இல்ல, ஆளுநர் இதை வச்சிருக்க கூடாதுன்னு, ஆளுநருக்கு எதிராக அவருடைய நிர்வாக நடவடிக்கையை கண்டித்து விடுவிக்கணும், அதுக்கான உரிமை அமைச்சரவைக்கு இருக்கு. அதுதான் இப்படி நீங்கள் இந்த 36 முஸ்லிம் கைதிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் நீங்கள் அமைச்சரவை கூட்டி தீர்மானம் போடும் போது இதே வழியை உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அவர்கள் சின்ன வேறுபாடு மட்டும் இதுல நம்ம சுட்டிக்காட்ட, சட்ட ரீதியாக என்ன சுட்டிக்காட்ட வேண்டியிருக்குன்னா, விடுதலை புலிகள் வழக்கில் அல்லது ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஃபைனல் ஆர்டர்ஸ் வந்துருச்சு, பட் இதுல இன்னும் ஸ்டில் பெண்டிங் அப்படிங்கறதையும் நான் அவங்க சட்ட ரீதியான இருக்கக்கூடிய சிக்கலை சொல்றேன். அந்த போராட்டத்தை நோக்கி முன்னகர்ந்து இது பெண்டிங்ல இருக்கு, இது பெண்டிங்ல இருக்கு. இல்ல இல்ல, அதாவது ஒரு விஷயம், ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கு என்பது அந்நிய சதி, குண்டு வெடிப்பு வழக்கு, இவர்கள்லாம் செஞ்சாங்க நம்ம சொல்லல, அந்த ஏழு தமிழர்களை இப்படிப்பட்ட வழக்குகள் பின்னப்பட்டிருந்தது, அந்த வழக்குகளை கடந்து வருவதற்கு அமைச்சரவை தீர்மானம் உதவியாக இருந்தது. அதை நாங்க செய்ய உங்களுக்கு இந்த விஷயம் ஒரே ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன், இதை செய்வதற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் பெற வேண்டிய கூடுதல் கவனத்தை கொண்டு வரும் சேர்ந்து வந்திருப்பது வரவேற்கத்தக்கது. இது ஒரு ஒட்டுமொத்த குரலாக எழும்ப வேண்டும் என்றுதான் இவ்வளவு நாளும் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். எல்லாரும் இதன் பக்கம் வரணும், பேசணும் தான் சொல்லிக் கொண்டிருந்தோம். அந்த அளவில் இன்றைக்கு அந்த ஒரு தீர்மானமாக கவன ஈர்ப்பாக முன்வைக்கப்பட்டு எல்லா கட்சியும் அதில் பேசியிருக்கிறது. பிஜேபி மட்டும் வழக்கம் போல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு நலம் சார்ந்து, தமிழ்நாட்டு மக்கள் சார்ந்து எந்த தீர்மானத்தை எந்த சட்ட முன்னோடியை கொண்டு வந்தாலும் பிஜேபி மட்டும் எப்படி எதிர்த்து வெளிநடப்பு செய்யுமோ அதுபோல் இன்னைக்கு பிஜேபி பண்ணிருச்சு. வானதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து சாதி மதம் ஏன் கைதிகளை பார்க்கணும், யாரெல்லாம் அதிக காலம் இருந்தாங்களோ, யாரெல்லாம் அதுக்கு வந்து எலிஜிபிளா இருக்காங்களோ அப்படி பார்க்கணும்னு ஒரு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. சாதி மதம்னு யார் பார்க்கறா, யார் பார்த்தா? எல்லாரும் விடுதலையாகும் போது முஸ்லீம்கள் மட்டும் விடுதலையாகவில்லைங்கிறது தான் அங்கே பிரச்சனை. அப்போ முஸ்லீம்கள் மட்டும் ஏன் விடுதலை ஆகலை, முஸ்லீம்களுக்கு மட்டும் என்ன அதில் பிரச்சனை? அங்கே அப்போ மதம் பார்த்தது யார், முஸ்லீம்களா? தன்மைதான நீதிமன்றங்கள் பார்க்கும் வழக்கின் தன்மை. இதை விட கொடூரமான வழக்குலாம் எல்லாரும் வெளிவந்திருக்காங்களே, எவ்வளவு கொடூரமான வழக்கு, எவ்வளவு பெரிய வழக்கு, எவ்வளவு சிக்கலான வழக்கு, அதிலெல்லாம் விடுதலை ஆகியிருக்கிறார்கள் என்னும் போது, முஸ்லீம் என்பதற்காக அவர்களில் வந்து சிறையில் இருக்கணும்னு நினைப்பதும் வைப்பதும் தான் பிரச்சனை. அதனால முஸ்லீம்கள் என்பதற்காக அவர்கள் வைக்கப்பட்டது சரியில்லை, எல்லாருக்கும் அந்த சட்ட வாய்ப்பு இருக்கும்போது ஏன் அது முஸ்லீம்களுக்கு இல்லைன்னு கேட்டு விடுதலை செய்யுங்கன்னு சொல்கிறோம். அதனால இவங்க முஸ்லீம் அதனால வெளியிடுங்கன்னு யாரும் சொல்லலை, இவங்க முஸ்லீம் அதனால உள்ள வைக்காதீங்கன்னு சொல்கிறோம். எல்லாரையும் உள்ள எல்லாரையும் வெளியே விட்டுட்டு இவங்க முஸ்லீம்னு உள்ள வைக்காதீங்க அப்படிங்கிறது தான் அதில் பாயிண்ட்டு. அதிமுக இன்னைக்கு வந்து அதை ஒரு ஒரு அரசியல் ரீதியாக திருப்பிட்டாங்க. அவங்க இதை ஆதரித்தது வரவேற்கத்தக்கது, பேசுனது சரி. ஆனால் சபாநாயகர் வந்து ஜவஹர்லால் அவர்கள் வந்து எழும்பி ஒரு விஷயத்தை பேச வர்றாரு, அவர் பேசுனதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லியும் அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் அதை கேட்காம வெளிநடப்பு செஞ்சு ஒரு பிரச்சனை ஆக்கிட்டார். முதலமைச்சர் அவர்கிட்ட கேட்டது என்னன்னா, நீங்க இவ்வளவு தீர்க்கமா இன்னைக்கு பேசுறீங்க, வரவேற்கிறோம், உங்க கருத்தோட நாங்க உடன்படுறோம், எங்களுக்கு அதுல மாற்று கருத்துலாம் இல்லை, ஆனா உங்க கையில தானே 10 வருஷம் ஆட்சி இருந்தது, 20 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருக்கீங்க, 20 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருக்காங்க, 20 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருக்காங்க போது 10 ஆண்டுகள் யார் ஆட்சி? அப்ப 10 ஆண்டுகளை கடந்தவர்களை விடுதலை செய்யுங்கிறத நம்ம கோரிக்கை. அப்ப அந்த 20 ஆண்டுகள் சிறையில் இருக்காங்கன்னா 10 ஆண்டுகள் கணக்கு இல்ல, ஏன்னா 10 ஆண்டுகளை கடந்தவர்களை விடுதலை செய்யுங்கன்னு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கோரிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப 2011 இருந்து இந்த கோரிக்கை இருக்கு. இந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி தான். இதை ஒரு தீர்மானமாகவோ இதை ஒரு கோரிக்கையாகவோ அவங்க அக்செப்ட் பண்ண கூட இல்லையா, ஏற்றுக்க கூட இல்லை, வலியுறுத்துறது, அதுக்காக பேசுறது, தீர்மானமா எடுத்துக்கிறது எல்லாம் ரெண்டாவது. இதோ ஒரு கருத்தளவில் ஒப்புக்கொள்ள கூட இல்ல, அவங்க எங்க இது குறித்து அவங்க பேசல, கமிட் பண்ணிக்கல, ரொம்ப அதுல இருந்து தங்களை டிஸ்டன்ஸ் பண்ணி தான் அதிமுக நடந்தது. ஆட்சி போயிடுச்சு, 2 வருஷம் ஆச்சு, இப்போ 2.5 வருஷம் ஆச்சு இந்த ஆட்சி வந்து. இந்த ஆட்சியிலும் கூட இந்த 2.5 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சிக்கு நாங்கள்லாம் கூட்டணியில் இருந்து நெருக்கடி கொடுக்குறோம், கூட்டணியில் இருந்து இது குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், சட்டப்பேரவை தொடங்கின நாள்ல இருந்து தொடர்ந்து இந்த பிரச்சனை எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதிமுக எதிர்கட்சி தலைவர் 1.5 மணி நேரம் காவல்துறை மானியத்தில் பேசுறாரு, சிறைத்துறை மானியத்தில் பேசுறாரு, ஒரு வார்த்தை இந்த 2.5 ஆண்டுகள்ல அதிமுக இதை பத்தி அட்ரஸ் பண்ணதே கிடையாது, இதை பத்தி பேசுனதே கிடையாது. இதற்கு முன்னால் நாங்கள்லாம் கவன ஈர்ப்பு தீர்மானம் 2.5 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அவர் கொடுத்ததே கிடையாது. அப்போ இதுல வந்து அவர்களுடைய ரோல் ஒன்றும் கிடையாது.
இன்றைக்கு அவர்கள் எடுத்த வரைக்கும் நாங்கள் தான் சொல்கிறேன், அதை நாங்கள் இப்போ விமர்சிக்க விரும்பல, எடுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்கது. ஏன்னா நம்ம வந்து நம்ம அரசியலை பார்க்கிறதை விட அந்த சிறைவாசிகள் நிலைமையிலிருந்து இதை பார்க்கணும். அவர்களுக்கு எத்தனை குரல் இணைந்தாலும் அது அவர்களுக்கு வலிமை. எந்த குரல் அதுக்கு இருந்தாலும் அது வலிமை. அன்சாரி ஒரு விஷயம் குறிப்பிடுறார், திமுக ஆட்சியிலும் சட்ட திருத்தம் வந்திருக்கிறது, அதுவும் இன்னைக்கு சிக்கலாக இருக்கிறது. அதுதான் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருப்போர் பிரச்சனை, 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கிறது. இந்த நடவடிக்கைகள்ல ஒரு நகர்வை கூட அந்த ஆட்சி காலத்தில் நம்ம பார்க்க முடியல. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் ஆதிநாதன் குழு அமைக்கப்பட்டது, ஒரு நகர்வு. அடுத்தது இது வந்து 20 பேரை விடுவித்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்த நகர்வு இது. நீங்க ஒண்ணுமே நடக்காத இடத்துல ஒவ்வொரு நகர்வையும் இந்த ஆட்சி காலத்துலதான் பார்த்திருக்கோம். இன்னைக்கு கவன ஈர்ப்பாக எடுத்துக்கொண்டு அனைத்து கட்சிகளும் விவாதிக்கக்கூடிய அளவுக்கு இது 1000 கொடுக்குறாங்க. கவன ஈர்ப்பு தீர்மானம் எல்லாத்தையும் எடுத்துறாங்களா? எதிர்கட்சி தலைவர் எவ்வளவு பிரச்சனை கொடுத்திருக்காரு, எல்லாத்தையும் எடுத்துறாங்களா? அப்ப இந்த அரசு அரசாங்கம் ஒவ்வொருத்தரும் கட்டு கட்டா கொண்டு சபாநாயகத்தை கொடுக்குறோம், கவன ஈர்ப்பு இதை எடுங்க அதை எடுங்க எடுங்க, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்ல. சட்டப்பேரவை கூடும் போது குறைந்த நாட்கள் கூடுது, எல்லாத்தையும் விவாதிக்க முடியாது. அப்போ அரசுக்கு அதில் உடன்பாடு இருக்க போய் தான், இந்த அரசுக்கு இது குறித்த ஒரு வெளிப்படை தன்மை இருக்க போய் தான், எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்க போய் இதை எப்படி அரசியல் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த கருத்துல நமக்கு உடன்பாடு தான் சொல்லி இந்த அரசு எடுத்து எல்லா உறுப்பினர்களையும் பேச வைத்திருக்கிறது. எல்லா உறுப்பினர்களையும் பேசியிருக்கிறோம், எல்லா கட்சியும் பேசியிருக்கிறோம், பிஜேபி இது குறித்து கருத்து சொல்லியிருக்கு, அதை பார்க்கணும் நம்ம. அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக பூர்வமான விவாதம் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் சிறைவாசிகள் விஷயத்திற்காக கவன ஈர்ப்பாக எடுக்கப்பட்டு அனைத்து கட்சிகளும் பேசக்கூடிய ஒரு நிலை இந்த ஆட்சியில தான் வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு நகர்வையும் இந்த ஆட்சியில பார்க்கிறோம், அப்ப இந்த ஆட்சி தான் விடுதலை செய்யும் நம்புறோம். ஓகே ரைட். இதுல வந்து 2 அம்சங்கள் இருக்கு. ஒன்னு சிஏஏ பற்றி அவர் கேட்கிறார், அதுல என்ன சிக்கல் இருக்கு, அதை எப்படி பார்க்கணும்னு பாபு முருகன் ஒரு கேள்வி முன் வச்சிருந்தார். சிஏஏவை எப்படி பார்க்கணும்? அப்போ இவ்வளோ நாளாக நாடு முழுவதும் ரோட்டில் இறங்கி போராடினவங்க எல்லாம் அந்த சட்டம் புரியாமல் போராடிட்டாங்களா? இதைத்தானே பிஜேபி சொல்லுது. இது பிஜேபியின் குரல், இது பிஜேபியின் குரல். இந்தியாவில் யாராவது பாதிக்கப்பட்டீங்களா? அது தெரியாமையா அந்த மக்கள் போராடினாங்க? நாடு முழுவதும் போராட்டங்க, பெண்கள் இறங்கி போராட்டத்தை தீர்மானித்தார்கள், மக்கள் அவர்களாக இறங்கி போராட்டத்தை தீர்மானார்கள். எந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் தூண்டிவிட்டோ பின்னாடி நின்று அதை செய்யலை, மக்களாக வீதிக்கு வந்து போராடினார்கள். எவ்வளவு பெரிய சிக்கல் தெரியுமா அது? மக்களை மத ரீதியாக பிரித்து அடையாளப்படுத்துகிற ஒரு சட்டம் அது. அந்த சட்டத்தை போய் ஆதரிச்சுட்டு வந்து இன்னைக்கு எடப்பாடி வேற டோன்ல பேசுறாரு, நாங்க தெரியாம ஆதரிச்சிட்டோம், அன்னைக்கு கூட்டணி இருந்தால ஆதரிச்சுட்டு சொல்றாரு, இங்க வந்து கூட்டணி தர்மத்திற்காக என்ன தப்புங்கிற மாதிரி இன்னைக்கு பேசிட்டு இருந்தா அது என்ன நியாயம்? அந்த தப்புக்குள்ள வரல, என்ன இப்ப சொல்லுங்க, அவர் சொல்லிட்டாரு என்ன பிரச்சனைங்கிறத ஷானவாஸ் தெளிவா சொல்லிட்டாரு. அந்த சட்டம் நிறைவேறி 3 வருஷத்துக்கு மேல, ஆமா 3 வருஷத்துல ஏதாவது சிறுபான்மையின மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இல்ல, இங்கிருந்து நாடுல இருந்து நாடு கடத்தப்பட்டதோ இல்ல பிஜேபி இல்ல, நான் வந்து சப்போர்ட் பண்ணு மேல அக்யூஸ் பண்றீங்க, நான் சப்போர்ட் பண்ணதுக்கு நியாயத்தை நான் சொல்லி ஆகணும், அதுதான் இங்க. இப்போ இல்ல அது நியாயம்னு திரு எடப்பாடி பழனிசாமியே நினைச்சாரான்னு தெரியல, அதனாலதான் சொல்றாரு கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் அதை ஆதரவு இல்லையா, சப்போர்ட் பண்ணது உண்மை இல்லையா, அப்ப அதுக்கு உண்டான நியாயத்தை நான் சொல்லுமா இல்லையா? யாராவது சிறுபான்மையில இருந்து நாடுல இருந்து நாடு கடத்தப்பட்டார்களா இல்ல குடியுரிமை பறிக்கப்பட்டதா ஏதாவது நடந்தா? எதுவுமே இல்ல. அந்த சட்டத்தினுடைய என்னுடைய புரிதல் என்ன தெரியுமா, வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய, நான் முடிச்சிடறேன் தலைவர், வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அகதிகள், இஸ்லாமிய அகதிகள் இந்த நாட்டில் தாயுள்ளத்தோடு வரவேற்கப்படுவார்கள். நாங்கள் வெளியே போவோம் சொல்ல மாட்டோம். அந்த நாட்டில் பிரச்சனை இருக்கிறது, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்த இஸ்லாமாபாத் போன்ற நாடுகளில் இருந்து வரக்கூடியவர்கள் நாங்கள் தாயுள்ளத்தோடு வரவேற்றுக் கொள்வோம். இங்கு நீங்கள் அகதிகளாக சர்வ சுதந்திரமாக இருக்கலாம், உங்களுக்கு நாங்கள் அடிப்படை உரிமைகள், உணவு, உடை, இருக்க இருப்பிடம் எல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம். ஆனால் இங்கு குடியுரிமை உங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு மட்டும் சொல்லணும் அகதி சார், அவங்க வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களை ஜென்ராமாவுடைய கருத்து வரல, நான் பேசிட்டு அதுல நீங்க சீக்கியர்களுக்கோ புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கோ எல்லாருக்கும் எல்லாருமே வெளியில இலங்கை தமிழர்களுக்கு நம்ம குடியுரிமை என்ன பிரச்சனை? எல்லாருமே குடிமக்களாக இருக்கும் போது இன்னாருன்னு ஒரு தனிப்பட்ட செக்ஷனை மட்டும் பிரிச்சு பாக்குறதே முதல் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் சொல்லிட்டீங்கன்னா அது வேற. இஸ்லாமியர்கள் தனியா சொல்லும் போது
அதுக்கான ஒரு இது வருது இல்லையா, அதுதான் அவங்க அப்செக்ட் பண்றாங்க. அங்கிருந்து தொடங்குது இந்த பிரச்சனைகள். நான் உங்களுக்கு வெளியே போனே சொல்லலையே, வரவன நான் ஏத்துக்கிறேன், நான் பாதுகாக்கிறேன், அப்படியே குடுக்குறேன். அது உங்க குடியுரிமை கொடுக்க முடியும். இப்ப வரைக்கும் அது ஆதாரத்துக்கு நியாயமான காரணங்கள் இருக்குன்றீங்க. நிச்சயமா இருக்குது, அதனுடைய பின்புலம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருந்துவிடும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசுறேன். இதுல ரைட் பேசலாம்.